வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வு. ஒரு ஜாதகருடைய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வேலை பற்றி கேள்வியாக இருந்தது. ஜாதகருக்கு வந்து 24 வயதாகிறது. அவருடைய பிறப்பு லக்னம் வந்து விருச்சிக லக்னம். தற்போது ஏஎல்பி லக்னம் அவருக்கு வந்து மகரம். ஏஎல்பி லக்னம் மகரம், லக்னத்தில் குரு பகவான், மீனராசியில் சனி கேது, மேஷராசியில் புதன், ரிஷபத்தில் சூரியன் சந்திரன், மிதுனத்தில் சுக்கிரன், கன்னியாராசியில் செவ்வாய் ராகு. இப்போ ஏஎல்பி லக்ன புள்ளி என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவோணம் 2 போயின்ட்டுருக்கு. திருவோணம் 2 அப்படிங்கிறது ஏஎல்பிக்கு 5 இடத்தில் D9. அப்போ வேலைக்குண்டான முயற்சிகள் எடுத்துட்டுருக்கீங்களான்னு கேட்டோம். அவங்க ஆமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு 1.5 வேலை முயற்சிகள் எடுக்கிறீங்க, ஆனால் தடைபட்டு வருகிறதா அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதகர்கிட்ட கேட்டோம். அவங்க ஆமா, கரெக்டாக 1.5 இந்த வேலைக்குண்டான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கோம், பட் அது கிடைக்க மாட்டேங்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. சரி, அதே மாதிரி இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோச்சார மாற்றம். ராகு கேது வந்து கோச்சாரத்திற்கு பிறகு இவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ராகு மேஷத்தில் இருக்கிறாரு. அதே மாதிரி இவரோட ஜனனகால ராகு வந்து 9 இடத்தில் கன்னியா லக்னத்தில் செவ்வாயுடன் அமர்ந்திருக்கிறார். ஸோ இங்கே செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை. அப்போ கோச்சார ராகுவும் செவ்வாயும் சேர்ந்து இவருக்கு வேலைவாய்ப்பு தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி இவங்கள்ட்ட சொன்னோம், இந்த குரு பெயர்ச்சிக்கு பின் நீங்கள் முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பாக உங்கள் முயற்சிகள் வந்து நல்லாவே நடக்கும். சீக்கிரம் இவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய காலம்தான் கிடைத்து விடும் அப்படிங்கிறத அந்த ஜாதகருக்கு பலனாக கூறினோம். அதே மாதிரி இவங்களோட ஏஎல்பி லக்னமும் அக்ஷய ராசியும் இவருக்கு மனக்கசப்பை தரக்கக்கூடிய காலமாக இருக்குது. ஸோ இவருக்கு கொஞ்சம் வேலை கிடைக்கிறதுல கொஞ்சம் ஒரு மன அழுத்தம் இருக்குது இந்த ஜாதகருக்கு. அதற்கு பரிகாரங்கள் கூறப்பட்டது, அவரும் அதை செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நன்றி, மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம்.